கவனிங்க நம்பர் சிஸ்டம் ஒர்க்ஷீட் 8 ஏற்கனவே 6 ப்ராப்ளம் பாத்துறோம் நீங்கன்னு நான் தான் சொன்னல்ல இப்ப ஒரு சமு மட்டும் பார்த்தா அது வந்து ஒர்க்ஷீட்டை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ற ஒரு மெக்கானிக்கல் மாதிரி இருக்கு அதனால அதுக்கேத்த மாதிரி மறுபடி குழந்தைங்க 2 3 கணக்கு நீங்க போடணும்னு சொன்னேன் நிறைய குழந்தைங்க செய்ய மாட்டேன்றீங்கன்னு பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்றாங்க அதுக்காக தான் இங்கேயே 2 சமு செஞ்சு காட்டிட்டு நீங்க இந்த ஒர்க்ஷீட்டை செய்யற மாதிரி நான் செய்யறேன் புரியுதுங்களா இல்ல இத செஞ்சுட்டு இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை அடிஷனலா செய்யற மாதிரி இருக்கணும் ஆக்சுவலா நீங்க செய்யணும் புரியுதுங்களா இப்ப இத பார்த்தோன்னு வீடியோ பாஸ் போட்டுருங்க போட்டுட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ற ஆன்சர் கரெக்டா இருக்கா அந்த மெத்தட்ல தான் செஞ்சீங்களா இல்ல அதை விட நீங்க ஏதாவது பெட்டர் பெஸ்ட் மெத்தட்ல செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா பதிவு பண்ணலாம் ஆனா இது யாருக்காக மெயினா நான் நடத்துறதுன்னா லேட் ப்ளூமர்ஸ் மெல்ல மலரும் மாணவர்கள் அந்த குழந்தைங்க இதுவரைக்கும் கான்செப்டே தெரியல மறந்துருச்சு அப்படின்னாலும் நீங்க புரிஞ்சு செய்யணும்ன்றதுக்காக தான் இது சரியாடா கண்ணா இப்ப கவனிங்க டிகன இது என்னது தி டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனுடைய டெசிமல் ஃபார்மெட் கிடைக்கும் இப்ப இந்த சம்ம பாருங்க டிகன டெசிமல்னா நான் என்ன மிஸ் சொன்னேன் மொதோ டெசிமல் பாயிண்ட் வச்சேன் எப்பவுமே டெசிமல் நம்பர்னால ரெண்டு பார்ட் இருக்கும் பிஃபோர் த டெசிமல் ஆஃப்டர் த டெசிமல் டெசிமலுக்கு முன்னாடி டெசிமலுக்கு பின்னாடி புரியுதுங்களா டெசிமலுக்கு முன்னாடி டெசிமலுக்கு பின்னாடி இந்த முன்னாடி பின்னாடின்றது ஏன் சொல்றீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடியதெல்லாம் என்னன்னா இந்த டிஹெச் எஸ் சேர்த்தி வரும் புரியுதுங்களா முன்னாடி வர்றதுக்கு அது வராது அது ஒரு க்ளூ அதாவது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போற மாதிரி இருக்கும் இங்க டிவைட் பண்ணும் அது மாதிரி வரும் பத்தால பெருக்கிற மாதிரி இங்க அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சரி அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் ஆனா பாயிண்ட் ரெண்டு பிரிக்கணும் இப்ப இது என்னது ஒன்ஸ் கரெக்டா எழுதிடலாமா இது என்னது டென்ஸ் ரைட்டா புரியுதா புரியுது அப்ப 85 பாயிண்ட் நான் சொன்னேன்ல இங்க பாருங்களேன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன வரணும் டெசிமலுக்கு அப்புறம் டென்த் ரைட்டா அதுக்கப்புறம் என்ன வரணும் ஹண்ட்ரட் அப்புறம் தௌசண்ட் இங்க டென்ஸ் இருக்குதா இல்ல இல்லன்றதுனால நீங்க என்ன போட்டுக்கணும் ஜீரோ போடணும் இங்க பாருங்க இங்க டென் இருக்கா ஹண்ட்ரட் தௌசண்ட் இருக்கா ஆனா இங்க இல்ல அப்ப டென் இருக்கிற இடத்துல டென்த்துக்கு என்ன பண்ணணும் நீங்க ஜீரோ போடணும் அடுத்தது ஹண்ட்ரட் என்ன பண்ணணும் த்ரீ அடுத்தது தௌசண்ட் என்னது ஃபோர் எதுடி கண்ணு கரெக்ட் ஆன்சர் கரெக்டா போட்டீங்களா அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர் இதுல வெரி குட் 85.034 இந்த சமுக்கு என்ன ஆன்சர்னு எழுதுறீங்களா நான் என்ன சொன்னேன் இந்த ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல வர்றதுதான் டெசிமலுக்கு அப்புறம் வர அப்ப இங்க என்னது 3. வெரி குட் 5, 3, 4 புரியுதுங்களா ஆக்சுவலா இது இந்த இடத்துல இதுதான் அழகு கிரியேட்டிவ் ப்ராப்ளம் ஏன்னா டென்ஸ் என்ன இல்ல இல்ல அப்ப ஜீரோ போடணும்ன்றது குழந்தைக்கு தெரியும் நீங்க இதை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கணக்கு புரியாத மாதிரி இப்ப இதுல போடலாமா எங்க வச்சுக்கலாம் பாயிண்ட் ரைட்டா ஒன்ஸ் இது ஒன்ஸ் இது டென்ஸ் அப்ப இங்க என்னது டென்ஸ் நான் சொன்ன டிஹெச் வரும் அப்ப 700 அப்ப 46.726 இது 3.534 புரியுதாடா கண்ணா பாப்பு கண்ணா கவனிங்க அடுத்தது த டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 5 kg அண்ட் 4 g இஸ் டேஷ் kg இப்ப நல்லா கவனிக்கணும் thousand grams மேக் 1 kg ரைட்டுங்களா இல்லாட்டி 1 kg ஈக்குவல் டு 1000 grams எப்படி வேணாலும் சொல்லலாம் ரைட்டுங்களா 1000 grams ஈக்குவல் டு 1 kg 1 kg ஈக்குவல் டு 1000 grams இப்ப நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம்ன்றதுதான் முக்கியம் புரியுதுங்களா என்ன கிராம் இங்க வந்து 5 kg அப்ப அது பிரச்சனையே இல்ல இது எல்லாமே என்னது 5 இப்ப ஆஃப்டர் த டெசிமல் தான் என்னன்றது தெரியும்
So this gram should be convert into kilogram. In the gram, ninge ennava convert pananum. Kilogram convert pannu. அப்ப இந்த ஃபார்மேஷன் பெட்டரா இந்த ஃபார்மேஷன் பெட்டரா இதுதான். ஆனா தப்பெல்லாம் கிடையாது, எது வேணாலும் நீ யூஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க என்றாலும் புரிஞ்சுக்கோங்க எதை கன்வெர்ட் பண்ணும். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க 4 கிராம். அப்ப நீ என்ன சொல்லணும், 1000 கிராம்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம்னா 4 கிராம்ஸுக்கு ஹவு மெனி கிலோகிராம்ஸ், எத்தனை கிலோகிராம். அப்ப என்ன அது ஈக்குவல் டுக்கு அப்புறம் 1 வந்திருக்கு அடிக்கன்னு, அதுதானே சின்ன கிளாஸ்ல இருந்தே அப்படி நமக்கு தெரியும். அது 4 divided by 1000, right? இப்ப இது என்னது fraction form, இது decimal form மாத்தலாமா, எழுதிக்கோ. How many zeros? 1, 2, 3. அப்ப 1, இங்க 2க்கு digits இல்ல, அப்ப என்ன போட்டுக்கணும் 0. 3க்கு digits இல்ல, அப்ப என்ன பண்ணோம் point, முன்னாடி ஒரு 0 கண்டிப்பா போடணும். இல்ல நீ point வச்சியா இல்லையான்னு தெரியாது. இன்னொன்னு என்னன்னா இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னு. இதுதான் என்னது கிலோகிராம். தட் இஸ் 4 கிராம் ஈக்குவல் டு 0.004 கிலோகிராம். ஏற்கனவே எவ்வளவு கிலோகிராம் இருக்கு, 5 கிலோகிராம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், 5.000 கிலோகிராம். ஏண்டாக நான் இங்க 0.00 போட்டா, இங்க கிராம் இல்ல, ஏன்னா கிலோகிராம டைரக்டா கொடுத்தாங்க. இப்ப இதை ஆட் பண்ணலாமா, அப்ப என்ன வரும் 4 0 0, இங்க என்ன வரும் 5. இது என்னது பாயிண்ட், இது என்னது கிலோகிராம், மறக்க கூடாது. எது கரெக்ட் ஆன்சர் தெரியுதா, எது கரெக்ட் ஆன்சர்? வெரி குட், போட்டீங்களா. சரி, இதோட நம்ம நிறுத்த வேணா, வேற கணக்கு கொடுக்கறதுக்கு பதில இதுல இதையே செய்யலாம். இப்ப 5.4 இருக்கு, இது என்ன 5.4. இப்ப இது வந்து எவ்வளவு கிலோகிராம்னு பாக்கணும். இங்க பாருக்கு நல்லா 5.4 ஆடாக்கனா, அப்ப இதை எப்படி கண்ணு எழுதலாம், 5 4 by 10, புரியுதுங்களா, 5 4 by 10, ரைட்டா. அப்ப என்ன அர்த்தம், 5 plus 4 by 10, 5 plus 4 by 10 அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இங்க எப்படி வந்துச்சு, 5 plus 4 by 1000, புரியுதுங்களா, 4 by 1000. அப்ப இங்க நமக்கு என்ன வரணும்னா 1000 வரணும் இல்லையா. அப்ப இதை எதால மல்டிப்ளை பண்ணுவோம், 100 மல்டிப்ளை பண்ணுவோம், அப்பதான் நமக்கு கிராம் கிடைக்கும். இது வந்து டைரக்டா ஆன்சர் கொண்டு வர்றதுனால கொண்டு வர வேண்டியதுன்னு. இப்ப என்னன்னா 5 kg, இது தனியா 5 kg ஆயிடுச்சு. இதுல என்ன வரும், 400 divided by 1000. இங்க வந்துச்சா 4 divided by 1000, அப்ப இது என்னது 400 divided by 1000, இது என்னது கேஜி. இப்ப கிராமா மாத்தணும் நம்ம, இது என்ன மாத்தணும், கிராமா மாத்தணும்னா இந்த டிவைடட் பை 1000 தேவையில்லை. அப்ப இது எவ்வளவு, 5 kg 400 கிராம், புரியுதுங்களா, 5 kg 400 கிராம்ஸ். புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுதாடா கண்ணா, எப்படின்னு நீங்க சொல்லணும். இதுதான் நமக்கு இத்த. அப்ப என்ன நல்லா கவனிங்க, 1 கிலோகிராமுக்கு இப்ப இது கிலோகிராமா கொடுத்துருக்கோம் இல்ல, அப்படின்னாலும் இப்படி கன்வெர்ட் பண்ணலாம். 1 கிலோகிராமுக்கு எத்தனை கிராம், 1000 கிராம். அப்ப 400 divided by 1000 கிலோகிராமுக்கு எத்தனை கிராம், 400 divided by 1000 into 1000, புரியுதா. இதுவும் கேன்சல் ஆகும், அதுக்கு பதிலாக நான் டைரக்டா சொல்லிட்டேன். 1க்கு இவ்வளோனா இத்தனைக்கு எவ்வளோனா என்னது மல்டிபிளிகேஷன், 1 to many, இது many to 1, புரியுதுங்களா, ரைட்டா ரைட் இல்லையா. 1 கொடுத்து இதுல கேக்குறாங்க, அதே மாதிரிதான் அடுத்து 5.04. எக்ஸ்கியூஸ் மீ, இது எப்படி கண்ணு எழுதிக்கலாம், 5 ரைட்டா பிளஸ் 0.4, நான் சொன்னேன் 0.4னா இந்த 0 தேவையில்லை, டிவைடட் பை எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 2 டிஜிட், அப்ப 2 0s. இத தனியா பிரிச்சிடலாமா, 5 kg, புரியுதுங்களா, இது 4 by 100, புரியுதுங்களா, இது என்னது 4 by
100 இத மாத்துறோம்னா இத 1000 மாத்துனா தான kg ஆகும் அப்ப into 10 into 10 அப்ப இது என்ன ஆகுது 40 divided by 1000 இதுவும் kg நான் என்ன சொன்னேன் இந்த 1000 போய்டுமா போய்டுமா போகாதா கிராமா மாத்துறோம்னா அப்ப 5 kg புரியுதுங்களா எவ்வளவு 40 கிராம் இது எவ்வளவு 5 kg 400 கிராம் இது எவ்வளவு 5 kg 40 கிராம் இது என்னது 5 kg 4 கிராம் சரியா டி கண்ணு இது என்ன மிஸ் ஒண்ணுல 54 ன்றாங்க அப்ப எவ்வளவு இது 54 இங்க கொடுத்துட்டாங்க kg னு இங்க என்ன கொடுத்துட்டாங்க kg னு அப்ப இது என்னது 54 kg புரியுதுங்களா இது எவ்வளவு 54 kg புரியுதுங்களா டாக்டர் நான் டாஷ் kg னு கொடுத்தேன் அதனால இது தாண்டி கண்ணு அதனால இத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதனாலதான் இதே சமய குற்றம் சரி இதையே மாத்தி கொடுக்கணும்னா நீங்க கொடுங்க இப்ப நல்லா கவனிக்கணும் வேற கலர் இப்ப இத வந்து நீ இத ப்ராப்ளமா மாத்தணும் அப்படின்னா இங்க என்னவா மாத்தி இருப்ப நீ 5 kg என்னன்னு கொடுத்துருந்துருக்கணும் இங்க 400 கிராம்னு கொடுத்துருந்தா இது ஆன்சர் புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியுதா புரியல அடுத்தது இந்த கொஸ்டினுக்கு நீங்க இந்த ஆன்சருக்கு நீங்க क्वेश्चन மாத்தணும்னா எப்படி மாத்தி இருக்கணும் 5 kg எவ்வளவு 40 கிராம் அப்படினு கொடுத்தோம் புரியதா புரியலையா ரைட்டா அப்ப இந்த ஆன்சர் வந்துரும் கொஞ்சம் கன்வர்ட் பண்ணி பாருங்கடிக்கணும் ரைட்டா இப்போ இங்க பாருங்க இங்க செஞ்சு காட்றேன் நான் இப்ப 5 kg நாம என்ன பண்ணனும் 1000 கிராம் ஈக்குவல் டு 1 kg அப்ப 40 கிராம் ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 1000 ரைட்டா அப்ப என்ன வருது நமக்கு 4/100 தட் இஸ் என்னது 0.0004 அப்ப இங்க என்ன வரும் 5.00 அப்ப என்ன வருது 5.04 வந்துருச்சா கிரீன் கலர்ல அதே மாதிரி தான் ரெட் கலர் இருக்கும் ரைட்டுங்களா 1000 கிராம் ஈக்குவல் டு 1 kg ரைட்டுங்களா எத்தனை கிராம் क्वेश्चनல கேட்டிருக்கீங்க 400 கிராம் ஈக்குவல் டு அப்ப என்ன வரும் 400 டிவைடட் பை 1000 ஈக்குவல் டு அப்ப என்ன வரும் இங்க 2 0 கேன்சல் ஆயிடும் அப்ப 4/10 அப்ப இங்க என்ன வரும் 0.4 புரியுதுங்களா 0.4 அப்ப இதோட என்ன பண்ணோம் 5.0 அப்ப என்ன ஆன்சர் வருது நமக்கு 5.4 kg புரியுது அடிக்கண்ணே சம்மா செய்யணும்னா இப்படி செய்யணும் அதனால நான் சொல்ல ஒரு கணக்க செய்யறதுன்றது நம்மளோட எபிலிட்டியை பொறுத்துதான் அதனால நிறைய கத்துக்கணும் சின்ன வயசுல நீங்க அப்படி பண்ணவே மாட்டேன்றீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இதுதான் மெத்தட்ன்ட்டு அப்படியே போறதுனாலதான் பெரிய கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப தடுமாறீங்க அதனால நீங்க லோவர் கிளாஸஸே படிக்கும்போது நிறைய கத்துக்கோங்க சரியாடா கண்ணா 9th sum the fraction of 5/10 plus 500 TH வந்திருக்கா THS ரைட் அடிக்கணும் உடனே என்ன வச்சிடணும் டெசிமல் ஃபார்ம் அது மாத்திரீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ரைட்டா டைரக்டாவே சொல்லலாம் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கனால டெசிமல் ஃபார்ம் இப்ப பாயிண்ட்க்கு முன்னாடி என்ன வரணும் ஒன்ஸ் வரணும் ஒன்ஸ் இருக்கா இல்ல அதனால ஜீரோ அடுத்து என்னது டென்ஸ் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன வரணும் டென் என்ன வரணும் டென்ஸ் இல்ல அதனால ஜீரோ போட்டுக்கோ அடுத்து என்னது ஹண்ட்ரட் ஆனா இங்க என்ன கேக்குறாங்க அவங்க ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல அப்ப இது எப்படி நம்ம எழுதிக்கலாம் இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாமா எழுதலாமா எழுதக்கூடாதா டிவைடட் பை ஆஃப்டர் ஹவு மெனி டிஜிட்ஸ் தேர் இஸ் அ பாயிண்ட் 2 டிஜிட் எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி இருக்கு 2 டிஜிட்ஸ் அப்ப ஹவு மெனி ஜீரோ ஷி ஷுட் ஹேவ் வெரி குட் 2 ஜீரோஸ் அப்ப எது நீ கண்ணு கரெக்ட் ஆன்சர் வெரி குட் புரிஞ்சுதா புரியுதா புரியலையா சரி அப்ப இதுக்கு என்ன மிஸ் இப்படி வந்தா ஒண்ணும் இல்ல இப்ப இது என்ன வரும் 5.05 அப்படின்னா என்ன அர்த்தம் இது 5 ஒன்ஸ் புரியுதுங்களா 5 ஒன்ஸ்
plus 500. Right? அப்போ இது எப்படி மிஸ் வரும்? 55 divided by 100. அப்போ point, 0 point. அப்போ என்னது? 1 சே கிடையாது, 10 சே கிடையாது. அப்போ என்ன வரும்? 5/10 plus 500. Right? அடுத்து 50 divided by 100. அப்போ 0.50. Actually, 0 தேவையில்லை. அப்போ 0.5 னா point க்கு அப்புறம் இருக்கு. அப்போ 0.5. அப்போ என்னது? 5/10. அவ்வளவுதான். புரியுது அடிக்கு நேரா தான் இதே கொடுத்துட்டேன். இப்ப இன்னொரு ப்ராப்ளம் அதே மாதிரி பார்க்கலாமா? அதாவது வெரி குட். சொல்லுங்க அடிக்கு, ட்ரை பண்ணுங்க. அதேதான் ஃபர்ஸ்ட் சமுக்கு ஆன்சர் சொல்லாமா? வேற கலர் எடுத்துட்டா. இப்ப பாயிண்ட், எப்பவுமே உடனே பாயிண்ட் சரியா? இப்ப ஒன்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் சம்ல? இல்ல, ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கவனி, சாரி சாரி, ஒன்ஸ். இப்ப இங்க இத முத இங்க பாத்துரு, பாயிண்ட் பக்கத்துல எழுதுன, ரைட்டா? ஒன்ஸ் இருக்கா? இருக்கு. அடுத்த டென்ஸ் இருக்கா? இருக்கு. ஹண்ட்ரட்ஸ் இருக்கா? இருக்கு. இங்க டென்த் இருக்கா? இல்ல. ஹண்ட்ரட் இருக்கா? இருக்கு. அடுத்த 1000 இருக்கா? இருக்கு. இது டெசிமல் ஃபார்ம், புரியுதுங்களா? இது என்னது? டெசிமல் ஃபார்ம். இத ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுறதுனா உடனே பயப்படக்கூடாது. இருக்கிற நம்பர் அப்படியே ஆஃப்டர் ஹவு மெனி டிஜிட்ஸ் தேர் இஸ் அ பாயிண்ட், 3 டிஜிட்ஸ். அப்ப எத்தனை ஜீரோ வரணும் இங்க? 3 ஜீரோ. இவ்வளவு தாண்டி டெசிமல் ஃபார்ம்ல கேட்டிருந்தா இது ஆன்சர், ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல கேட்டா இது ஆன்சர். சரியா டாக்கனா? அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் கவனி, அதே மாதிரி பாயிண்ட், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், டென்த், டெசிமல் ஃபார்ம்ல. சரியா டாக்கனா? இப்ப இத ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதணும்னா இந்த நம்பரை எழுதுங்க. ஏன்னா இதுக்காக செய்யறதுனாலதான் அதை செய்யறோம். 49/6 டிவைடட் பை, எத்தனை டிஜிட் சொல்லி புள்ளி இருந்துச்சு? ஒரு டிஜிட். அப்ப டிவைடட் பை 10. அப்ப ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருந்து டெசிமல் ஃபார்ம் வரலாம், டெசிமல் ஃபார்ம்ல இருந்து இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கும் போகலாம். பாருங்க, ஒரு ப்ராப்ளத்துல நம்ம எவ்வளவு லேர்ன் பண்ண முடியுது. புரியுதா அடிக்கண்ணே? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி நம்பர்ஸ் கொடுங்க. இப்ப ஆப்ஷனே மாத்திரம், இல்ல ஃபிராக்ஷன் ஃபார்ம் இருந்துச்சா, நீங்க என்ன பண்ணுங்க, டெசிமல்ஸ் கொடுத்து செஞ்சு பாருங்க. ஆனா 7th நினைக்க வேண்டாம். நீங்க வந்து ஃபியூச்சர்ல இந்த NMMS எக்ஸாம், NTSC எக்ஸாம், ட்ரஸ்ட் எக்ஸாம், ரூரல் டெவலப்மெண்ட் எக்ஸாம், TNPSC எக்ஸாம், எல்லாரும் சின்ன கிளாஸ்ல படிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குரூப் 4 எழுதணும், குரூப் 2 எழுதணும், குரூப் 1 எழுதணும், நான் கோச்சிங் சென்டர் போறேன், நான் அங்க வீடியோ பாக்குறேன், ஈஸி வே. அதை விட என்னன்னா ஈஸியா கத்துக்கணும். எதுவும் அடிப்படையே தெரிஞ்சுக்கவே வேணாம்னு நினைக்கிறீங்க. ஈஸி லேர்னிங், ஈஸி லேர்னிங், ஈஸி லேர்னிங் எப்ப கத்துக்கணும்னா, நீ இது மாதிரி எல்லா கான்செப்ட்ஸும் முதோ சின்ன கிளாஸ் போர்ஷன் புக்கை எடுத்து நிறைய லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் ட்ரிக்ஸ். வெறும் ட்ரிக்ஸ வச்செல்லாம் கணக்குல வந்து நீங்க புளி ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முத பேசிக் தெரியணும். மேக்ஸ் ட்ரிக்ஸ், ஈஸி வே, இந்த இதெல்லாம் எதுக்குன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். நிறைய பேர் என்ன, மிஸ் ஈஸியா இருக்கிறது சொல்லி கொடுங்க, மிஸ் ட்ரிக் சொல்லி கொடுங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிருந்தா அன்சப்ஸ்கிரைபே பண்ணிடுறது. ஈஸியா இல்ல, நிறைய டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னா இந்த சேனலே வேணான்னு கூட சிலர்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் அந்த டைமுக்கு வெறும் ஆன்சர்னா எதிர்காலத்துல உன்னால சர்வை பண்ண முடியாது. கான்செப்ட் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஈஸி வேவுக்கு போங்க, புரியுதுங்களா? இப்ப இத பாக்குறோம் அப்படின்னா உடனே தெரியணும். இப்ப இதெல்லாம் செய்யாமையே டக்குன்னு உன்னால ஆன்சர் சொல்ல முடியும், புரியுதுங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இது 5 kg. இதை பார்த்த உடனே எப்படி மிஸ் ஆன்சர் சொல்றது அப்படின்னா, இப்ப பாருங்க இது 5 kg. இப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் 4 இருக்குதா? இப்ப 1000 போது 2 0 போட்டோம்னா என்னது? 400 கிராம், புரியுதுங்களா? அதே மாதிரி 5 point, இங்க எத்தனை இருக்கணும் நமக்கு? 3 digits இருக்கணும், 1000. அப்ப 040, அப்ப 5 kg 40 கிராம். இங்க என்ன இருக்கணும்? 5 kg. இது 1000க்கு 30க்கு இருக்கு, அப்ப 4 கிராம்.
இங்க 54 kg, இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. புரியுதா கதனால இது டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியும். இதுவும் அப்படிதான் அவ்வளோலாம் நம்ம டக்குன்னு சொல்லல. இப்ப பாயிண்ட் இங்க வச்சுட்டா உடனே இது 85 வந்துருச்சு. இங்க இல்லைதா புரிஞ்சுதா புரியலையா? அதனால ஈஸி வே ஈஸி வேன்னு மட்டும் போகாதீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக கான்செப்ட கத்துக்கிட்டு ட்ரிக்குக்கு போங்க. சரியாடா கண்ணா?